டைலாக்ஸ் எல்லாம் பயங்கர தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்கு, அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஐ ஹோப் கண்டிப்பா நாங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நினைக்கிறேன். சோ அடுத்ததா நம்ம படத்தோட ஹீரோ திரு சிபிராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் பிளீஸ். இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். வட்டம் என்னோட கெரியர்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா நம்ம பொதுவாக நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து நம்ம சரி நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதில் ஒன்று தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட பண்ணுற முதல் படம் அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்ஆர் பிரகாஷ் அண்ணா அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பிரதர் ரெண்டு பேர் கூடமே அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு படம் காம்பினேஷனில் பண்ணணுன்னு நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எப்படியும் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது, ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க உடனே கொடுங்க படிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தது தான் வட்டம். அந்த நேரத்தில் நான் வந்து நிறையா இப்போது கமலக்கண்ணன் அவர் சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் கொஞ்சம் ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ் இப்போ மாயோன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரமானிஷம் ஆர்கியாலஜி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு பெருசாக ஆம்பிஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ஆனால் அவனுக்கும் லைஃப்பில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணுங்கிற ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டம் ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருந்தது. அண்டு படத்தோட ரைட்டர் ஸ்ரீனிவாஸ் கவிநயம் அவரோட சூதுகவம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குவக்கினஸ் இருக்கும். அண்ட் கமலக்கண்ணன் அவரும் மதுபான கடைங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கிள் செட்டிங் ஜானரில் சிங்கிள் செட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அழகான ஒரு மெசேஜோடு சொல்ல முடியுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தார். கமலக்கண்ணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து 90s மணிவண்ணன் சாருக்கு எப்படி வந்து ஒரு சமுதாயத்து மேலே ஒரு பார்வை இருக்குமோ அது வந்து இன்றைக்கு ஜென்ரேஷனில் வந்து அப்படி ஒரு பார்வை இருக்கிற ஒரு பர்சன் வந்து கமலக்கண்ணன். ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த படம் நான் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து அது கான்செப்டாக ஒரு கதையை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கரெக்டான இன்புட்ஸ் கொடுத்து ஒரு படமாக வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது. இன்றைக்கி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுற ஒரு கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர்ஸ். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ், அதுவும் டிஸ்னி ப்ளஸ் மாதிரி ஒரு பெரிய டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கும் இந்த படத்துக்கும் அமைஞ்ச ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் நிவாஸ் ப்ரோ, ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு படம் பண்ண வேண்டியது 2015 அது வந்து சில காரியங்கள் சில காரணங்களால் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த படத்து மூலமாக அமைஞ்சிருக்கு. அதில் கண்குத்தி பறவைய சாங் வந்து இப்போ நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ். ஆண்ட்ரியா நானும் உங்களோட பெரிய ஃபேன். அவங்கள வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஜிம்மில் தான் மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக அவங்க கிளம்புறப்போ நான் உள்ளே வருவேன், இல்லை வந்து நான் உள்ளே வரப்போ அவங்க கிளம்புவோம். அந்த மாதிரி வந்து கரெக்டாக பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கல. இந்த படத்தில் தான் வந்து நிறையா நாள் நைட் ஷூட் பண்ணும்போது நிறையா பேசுகிறதுக்கு டைம் கிடச்சிது. நிறையா ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, டயட் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி இவங்க பயங்கரமாக டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கட் பண்ணால் எங்கே நைட்டு கடையில் வந்து எது கிடைக்கிறோ அதை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்ருப்போம். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து அவங்கள பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் புஷ்பா படம் நான் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ரீசன் நீங்கள் அதில் பாடினதும் தான். அத்துலியா இந்த படம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட கோடான கோடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் நானும் ஒருத்தேன். இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அவர். ஸோ இந்த படம் வந்து இப்போது ஸோ இந்த படம் வந்து July 29 ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. நிறைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ஒரு அந்த ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து வேறு மாதிரியான ஒரு இமோஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு தியேட்டரிக்கல் ஃபிலிமாக இருந்தாலும் ஓடிடி ஃபிலிமாக இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்துருக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்ட் அண்ட் க்ரூ தெரிஞ்சுது, நிறைய சூப்பரான பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அதில் வந்து நக்லைட் சசி, இவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், யூடியூப்பை வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ நக்லைட் சசி இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ்.
என்ன டபுக்கு நன்னெழுத்து விட்டீங்க, லப்கு டப்குன்றிருக்கு. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் பிரகாஷ் பாபு சாருக்கும் ரொம்ப நன்றி. கமல்னாக்கு ஒரு பெரிய நன்றி. சிபி சார் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் பயங்கர ஜாலியாக எனக்கு வந்து, நான் பயங்கர ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததையும் ஸ்டண்ட்டில் கொண்டு போய் விட்டாங்க, அப்படியே திக்கு 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 திக்குன்னே இருந்துச்சு. சார் தான் பயங்கர ஈஸி பண்ணது. அண்டு இன்னொரு பெரிய டாஸ்க் எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்ட்ரியா மேமோட பயங்கரமான ஃபேன் நான். அப்படியே சைடில் நின்று பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க, ஐயோ பேசிடுறா பேசிடுறான்னு இருக்கும், பேசவே இல்லை. மேம் ஹாய் மேம். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஹாய். அதுல்யா மேம் வந்து அவங்களை எனக்கு முன்னாடியே தெரியும், எப்படின்னா சொந்த ஊர் பார்த்துருக்கேன் பட் பேசினதில்லை. இப்போது ஹை சிபி சார் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம நிறையா பேர் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது, சிபிராஜோட தம்பி மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எஸ்ஆர் பிரபு சார் அவர் கிராமத்திலிருந்து ஒரு சினிமாக்குள்ளே போய் நடிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பையன், ஏதாவது ஒரு படத்தில் நம்ம முகத்தை காமிச்சிட முடியுமான்னு சொல்லி ஆரம்பித்த பயணம், அது வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பேனர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னோடனே, டே இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ரோலில் எனக்கு ஒரு என்னை கற்பனை பண்ணி பார்த்ததில் வந்து கமல்னாக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்கு அது உண்மையிலுமே என்னால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு வந்து கமல்னா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அப்படின்றதையும் போய் பார்க்கும்போது, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன ரோலுக்கு கூப்பிடுவாங்க, வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன் எப்போ நடக்கும் என்னங்கிறதெல்லாம் தெரில. வந்திருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிவாஸ் கே பிரசன்னா சார் எனக்கு அவங்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ.